அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, மத்திய அரசினுடைய மோட்டார் வாகன சட்டப்படி புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்கும்போது ஹெல்மெட் இலவசமாக வழங்குறாங்களா, அது குறித்த விதிகள் என்ன சொல்கிறது, வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்டதற்கு என்ன விதமாக பதில் கொடுத்துருக்காங்க, அது குறித்த விரிவான தகவல்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நண்பர் ஒருவர் வந்து 30க்கும் மேற்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 99% வந்து எல்லாருமே ஹெல்மெட் வழங்கப்படுகிறது என்பதை யாரும் இது வரைக்கும் வழங்கப்படலைன்னு புகார் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. மத்திய மோட்டார் வாகன விதி இயர் வந்து 1989, விதி 138(4)F-ன்படி தலை கவசம் இன்றி வாகனம் இயக்கி உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் பொருட்டு இருசக்கர வாகன உற்பத்தியாளர் வாகன விற்பனையாளர்களுக்கு போக்குவரத்து ஆணையர் அவர்களின் சுற்றறிக்கை எண் 17/2019 4/29/2021 வாகனம் வாங்கும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவங்க வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ள கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் வழங்கப்படுகிறது அப்படின்னு கூட பதில் கொடுத்துருக்காங்க. தலைக்கவசம் இவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க, தலைக்கவசம் வழங்குவதற்கான சான்று பெறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் பகுதிகளில் நீங்கள் புதுதாக பைக் வாங்குறீங்கன்னா, ஒரு நல்ல தரமான ஏசி ஹெல்மெட் உங்களுக்கு வழங்கப்படலைன்னா தாராளமாக புகார் அந்த வாகன ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது கம்ப்ளைண்ட் அவங்க மேலே பண்ணலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2F-ன்படி தர இயலாது, இருப்பினும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள வாகன விற்பனையாளர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்படுவதில்லை என்பது குறித்து அல்லது அதிக விலை கோருகிறார்கள் என்பது குறித்தோ புகார்கள் எதுவும் வரப்பெறவில்லை என்ற தகவல்கள் பெறப்படுகிறது. இப்படி ஒரு விதமான பதில் கொடுத்துருக்காங்க. நண்பருடைய இவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் ரெண்டு ஆஃபீஸில் 30க்கும் மேற்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மாவட்டத்தில் தாங்கள் தெரிவித்துள்ளபடி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் டெல்லி அவர்களின் கடிதையின் 14/7/2020 கூறியுள்ளவாறு இவ் அலுவலக கட்டுப்பாட்டில் இயங்கும் வாகன விற்பனர் டீலர்கள் புதிய இருசக்கர வாகனம் வாங்கும் வாடிக்கையாளருக்கு தலைக்கவசம் வழங்குகின்றனர் என்பதை தங்களுக்கு தகவலாக தெரிவித்து கொள்ளப்படுகிறது. 99% வந்து எல்லாருமே தகவலும் அதை வழங்குறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு சிலர் தான் 2F-ல தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நண்பர் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு வந்து மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க. இதை வந்து சுச்சரிக்கையாக மத்திய அரசு ரிலீஸ் பண்ணதுனால ஸோ இது இவங்க டினை பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வழங்குறாங்கங்கிறத. ஒருவேளை வழங்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் சம்மந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகனத்தை ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அந்த வாகன விற்பனை ஏஜென்சி மீது நடவடிக்கை எடுத்து வரும் காலங்களில் வாடிக்கையாளர்களுக்கு ஹெல்மெட் வழங்குவதை உறுதி பண்ணுவாங்க. இந்த தகவலோட PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.